ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 30/9/2020 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தசி. இன்றைய நாள் முழுவதும் திதி சதுர்த்தசி தான். நட்சத்திரம் சதயம். அதிகாலை 2:48 பின்பு புரட்டாதி. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 4:45 5:45 வரை, ராகு காலம் மதியம் 12:00 to 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரை, குளிகை காலம் காலை 10:30 to 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மன நெருக்கடி குறையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறனால மன மகிழ்ச்சியும் மனோதிடமும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து ஓரளவு விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் அதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகி சமாதானங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படைத்த பிரம்மனை நினைத்து வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FJ. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில், அதாவது ராசி அதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் அதிகரிக்கும். இனம் புரியாத மனோ மகிழ்ச்சி பெண்களுக்கு இன்றைய நாளில் அதிகரிக்கும். புதிய வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, அல்லது புதிய புதிய வியாபாரம் ஆரம்பிக்கிறது, அல்லது புதிய முயற்சிகள் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பெண்களுடைய ஆலோசனை எடுத்துக்கிறது பெருவாரியான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே அரசு வகையில் நல்ல நல்ல காரியங்கள், அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயத்துடன் வாழ்வதை தவிர்த்து பக்தியுடன் வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி வெங்கீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HX. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வீக பற்று அதிகமாகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட வகையில் வந்து அனுகூலங்கள் கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகுது அப்படிங்கிறத விட அந்த எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். ஏற்கனவே இருக்கிற தொழிலில் வந்து தொழிலை விரிவுபடுத்துறது, புதிய கிளைகள் ஆரம்பிக்கிறது, மற்றும் ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த எண்ணால் அதிகரிக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பொதுவாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மேலோட்டமாக விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் அடிபடும் போதும் அடுத்த அடி எடுத்து வைக்கும் போதும் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JN. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு யோசித்து செயல்பட வேண்டிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருந்தால் கூட ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது இன்றைய நாளில் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் 4ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருந்துகிட்டு இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளும் புதிய ஒரு சூட்சுமங்களும் இன்றைய நாளில் அதிக பலன் கொடுக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருத்தங்கள் வாராமல் வசந்தங்கள் வருவதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காடையூர் கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சம்பந்தப்பட்ட வகையில் வந்து, அதாவது தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும், பிதா வழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும், மாமன் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும், பொதுவாகவே உறவுகள் மூலமாக மன வரவுகள், தன வரவுகள், மன சந்தோஷங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி என்ற ஸ்தானத்தை கட்டுப்படுத்துவதை விட கௌரவப்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சென்னமல்லீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FX.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களை பார்த்து பார்த்து ஏசு பேச்சு, அதாவது வந்து யதார்த்தமாக பேசாமல் ஏளனமாக பேசினவங்க உங்களை பற்றி புரியக்கூடிய, உங்களுடைய உள்ளத்தை பற்றி புரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அஸ்தமஸ்தானத்தில் அஸ்தமாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் ஓரளவு குறையும். தாய் வழி தாயார் வழி உறவுகள் மூலமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் விலகும். குறிப்பாக மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மத மாச்சரியங்களை மதிப்பதும் மத மாற்றங்களை தவிர்ப்பதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிஷ்டை எழுத்துக்கள் SE. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள செய்திகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான நாள். பொதுவாகவே மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து ஒற்றுமையாக அமர்ந்து எதிர்கால திட்டங்களை தீட்டக்கூடிய வாய்ப்புகள் அமையும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். பொதுவாக மருத்துவ கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை அல்லது புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தக்கூடிய பாக்கியங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தியான நிலைகள் கைவிட்டாலும் நிதான நிலைகள் கைவிடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கவுசியம்மன். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிஷ்டை எழுத்துக்கள் ZY. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஏற்றமான நாள். ஜென்ம ராசியில் ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆத்ம பலம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு உருவாகும். பொதுவாகவே தெய்வீக ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். தெய்வீக திருப்பணிகளுக்கு உதவக்கூடிய நன்கொடை தரக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு அமையும். தெய்வ சம்பந்தப்பட்ட தர்ம காரியங்களில் தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தான தர்மங்கள் கைவிட்டாலும் தியான சூட்சமங்கள் கைவிடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் துவி முக கணபதி. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் காவி. அதிஷ்டை எழுத்துக்கள் ZN. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவாக செயல்பட வேண்டிய நாள். ஜென்ம ராசியில் குரு பகவானும் 9 இடத்துல சுக்கர பகவானும் இருக்கிறது, அதாவது வந்து தேவகுருவும் அசுரகுருவும் சம்பந்தப்படக்கூடிய இன்றைய நாளில் ஒரு ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். இருக்கிற தொழில் அல்லது இருக்கிற உத்தியோகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட புதிய உத்தியோகம் அல்லது புதிய தொழில் அமையும். கடந்த காலங்களில் உத்தியோகத்தை இழந்தவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த நல் உத்தியோகம் அல்லது கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்த உத்தியோகத்தை விட ஓரளவு வந்து கௌரவமான ஒரு பெருமையான உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ பழகுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாதுர்கை. அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் முச்சவந்தி. அதிஷ்டை எழுத்துக்கள் AW. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். பொதுவாக நீண்ட நாளாக ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சு கூட நமக்கு வந்து உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கலையே, நல்லதொரு பதவி கிடைக்கலையே, நம்ம திறமைக்கு தகுந்த மதிப்பு கிடைக்கலையே, உழைப்புக்கு தகுந்த சிறப்பு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு நல்லதொரு சிறப்பு நல்லதொரு மதிப்பு இன்றைய நாளில் அமையும். உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்குது அப்படிங்கிறத விட உயர் பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பூஜ்ஜியத்தில் மட்டுமே ஆரம்பிக்கிற மனித வாழ்க்கையில் புண்ணியத்தை சேர்த்துக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்ட நாயகி. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஷ்டை எழுத்துக்கள் HF. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாளாகவும் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் ஜீவனஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவானும் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். புதிய முயற்சிகள் அதாவது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். ஏற்கனவே இருக்கிற தொழிலில் வந்து கடந்த நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச தோல்விகளே உச்சகட்ட வெற்றிக்கு உறுதுணையாகும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீதாலட்சுமி. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிஷ்டை எழுத்துக்கள் HL.
மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தன்னம்பிக்கை மிகுதியாக கூடிய தகுதியான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. உலகத்தில், சமூகத்தில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், தொழில் ரீதியான வகையில் எந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தால் கூட அந்த சூழல்கள் அனைத்தையுமே தனக்கு சாதகமான சூழல்களாக மாற்றி காட்டக்கூடிய தகுதி இன்றைய நாளில் அதிகரிக்கும். மனோதிடம் மிகுதியாகும், மனோதைரியம் அதிகரிக்கும், மன மகிழ்ச்சி மிகுதியாக கூடிய அளவுக்கு சுபகாரியங்கள் நடந்தேறும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட நடந்தேறக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தளர்ந்த நம்பிக்கையை விட தன் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SN. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, கோச்சார ரீதியான அமைப்புகளை கொண்டு தினசரி ராசி பலன்கள், அதாவது 12 ராசிகளுக்கான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜனனகால ஜாதகத்தில் ராசி அம்சம், நவாம்சம், திரேகானம், சச்சியாம்சம், திரிசாம்சம் நிலைகளை கவனிக்கும் பொழுது, நீங்களுடைய நீங்கள் பிறந்த தேதி திதி கரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆழமாக கவனிக்கும் பொழுது உங்களுக்கான உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து ஆறுதலாகவும் அமைதியாகவும் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.